திண்டுக்கல்ல கோபால் நகர் ஏத்தாப்படி இந்த வாக்கிங் பிளேஸ் இருக்கு. இந்த வாக்கிங் பிளேஸ்ல வந்து இந்த குளம் தான் வந்து வேற லெவல்ல சூப்பரா, நீர்கோழி எவ்வளவு அழகா தண்ணிக்குள்ள விளையாண்டுகிட்டே இருந்துச்சு. அது பாக்குறதுக்கே அவ்வளவு அருமையாச்சு. ஒரு நீர்கோழி தண்ணிக்குள்ள சல்லுன்னு வேகமா போயிடுச்சு, இன்னொரு நீர்கோழி அப்படியே மெதுவா போய்கிட்டே. நான் ஃப்ரீயா இருக்கும் போதெல்லாம் இந்த வாக்கிங் பிளேஸ்க்கு வந்துருவேன், ஏன்னா ரொம்ப பீஸ்ஃபுல்லா சூப்பரா இருக்கும். இயற்கையான இடங்கள்லாம் அருமையா இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம சேனலுக்கு புதுசாக நண்பர்களை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணிடுங்க. மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, எனக்கு கொஞ்சம் சப்போர்ட்டிவா இருக்கும். உங்களுக்கு இந்த பிளேஸ் பிடிச்சிருக்கான்னு சொல்லி கமெண்ட்ல சொல்லிடுங்க. அதுக்கப்புறம் இந்த சைடு வந்துட்டேன், இந்த சைடு இந்த செடி பக்கம் நின்று பாக்குறதுக்கு அந்த நடுவுல கல் தான் வச்சிருக்காங்க, அது ஒரு போட்டு போற மாதிரி வேற லெவல அருமையா. அதுக்கப்புறம் இங்க வாக்கிங் போயிட்டு ரெஸ்ட் எடுக்கிற உட்கார பிளேஸ் எல்லாம் இருக்குது நிறையா. இங்க பாருங்க, நம்ம நடக்கிறதோட இந்த இடத்த விட்டு மனசே இல்லை, ஏன்னா வந்து இது ஈவினிங் டைம் மட்டும் தான் ஓபன் பண்ணுவாங்க. அந்த ஈவினிங் டைத்துல வந்து சூரியன் மறைகிறது, அந்த இயற்கையான இதெல்லாம் பாக்குறது செம்மையா இருக்கும். இங்க வந்து கொஞ்சம் பேர் தான் வந்துட்டு இருந்தாங்க, இப்ப இது ஆரம்பிச்சு வந்து ஒரு வருஷம் ஆயிடுச்சு. இப்ப ஏகப்பட்ட பேர் வர ஆரம்பிச்சிட்டாங்க. பக்கத்துலயே வந்து பைக்ல போறவங்க எல்லா பேருமே இந்த வாக்கிங் பிளேஸ வேடிக்கை பார்த்துக்கிட்டே போவாங்க. அந்த அளவுக்கு வந்து இந்த தண்ணி சூப்பரா அழகா போய்கிட்டு இருக்கும். அது மெதுவா அந்த தண்ணி வர்றதெல்லாம் அவ்வளவு அழகா இருக்கும். ஒரு சின்ன கப்பல் கொண்டு வந்துருவாங்க, கொண்டு வந்து மீன் எல்லாம் பிடிப்பாங்க. ஏகப்பட்ட மீன் இங்க நிறைய, இந்த மீன் பிடிக்கிறதுக்குனே வந்து தனியா இங்க ஆள் இருப்பாங்க. அவங்க வந்து இந்த மீனை பிடிச்சிட்டு போய் சேல்ஸ் பண்ணுவாங்க மார்க்கெட்ல கொண்டு போய். அந்த அளவுக்கு அந்த மீன் வந்து ஜிலேபி கண்டை பாறை மீன் எல்லாம் இருக்கும் பாத்துக்கோங்க. இந்த இதுல சூப்பரா இருக்கு. பெண்கள் இந்த வீடியோ பாக்குறவங்க யார் யார் திண்டுக்கல்னா அவங்களாம் இந்த பிளேஸுக்கு வந்து பாருங்க, அருமையா இருக்கும். நமக்கு உடம்புக்கு குறைஞ்ச மாதிரியும் இருக்கும், நடந்த மாதிரியும் இருக்கும், உட்காந்த மாதிரியும் இருக்கும், விளாண்ட மாதிரியும் இருக்கும், இத்தனை மாதிரியா இருக்குங்க ஒரே மாதிரி. அப்புறம் இது வந்து அமௌண்ட் எல்லாம் கிடையாது, இது ஃப்ரீ தான். அந்த பசங்க ஜாலியா விளையாண்டுட்டு இருந்தாங்க, நான் என் ஃபேமிலியோட விளையாண்டுட்டு அப்புறம் பைக் எடுத்துட்டு சல்லுன்னு கிளம்பி